எதுக்கு இப்ப சாக்ஸ் போடுற அவனுக்கு? நீ ஷூ கட்டில முதல்ல அதுக்கு என்ன செய்யணும்? சாக்ஸ் போடணும். சாக்ஸ் போட்டு நல்ல சாக்ஸ போட்டு டைட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும்? ஷூ போடணும். முதல்ல சாக்ஸ போடுங்க. பிக்க கூடாது, பிக்க கூடாது. ஒரு சாக்ஸ் போடலாம் பிள்ளைக்கு அழகான ஆசையா போட்டா என்ன அக்கப்பர் பண்ற நீ? வேண்டாமா, சாக்ஸ் போட்டாதான் கால கட்டு, காலை தூக்கி போடு. அம்மாட்ட அம்மாட்ட பத்தியா புள்ள கால போட்டு அதெல்லாம் புள்ள அறிவு தலையை தூக்குமே. வெரி குட். கையிடா போட வேணாமே, என்ன அர்த்தம்? ஷூ மட்டும் வேணும் உனக்கு, சாக்ஸ் வேண்டாமா? எப்படி கட்டுறா? கட்டிட்டானா? உளுத்துறாரா? இந்த லட்சணத்துல இவனுக்கு ஷூ வாங்கி கொடு, சாக்ஸ் வாங்கி கொடுன்றாங்க. இன்னைக்கு வாங்கி கொடுத்து என்ன செய்யறது? இதா உட்காந்து பிச்சுட்டு இருக்கிறத பாரு. போச்சா வேஸ்ட் ஆகுது. ஒரு காலுக்கே போடுறத ஒண்ணு பத்தி, இன்னும் ரெண்டு காலுக்கு வேற போடணும். அட்ட காஸ்தா பாரு, தூக்கி போட்டு. சரி போய் ஷூ எடுத்துருவாப்பா, ஷூ எடுத்துருவா, ஷூ அது போட்டுக்கலாம். சாக்ஸ் வேணாம், ஷூ போட்டுக்கலாம். போய் ஷூ எடுத்துருவா, போடு. அது பல்லல இசைங்க வெச்சிரோம். ரப்பர் பேட் போட்டு விட்டுருவா சுத்தி. ரப்பர் பேட் போட்டுமா? அது எப்படி குடுப்பான்? ஷூ மட்டும் வேணும், சாக்ஸ் வேணாமா? அது அக்காவோட ஷூ, அது வேண்டாம். தம்பி அக்காவோட ஷூ அது, அது வேண்டாம். ஒரு ஷூ மேல் பக்கமா பிஞ்சு போச்சு. ஐயோ, இது எப்ப நடந்துச்சு? எப்ப நடந்துச்சுன்னா, நேத்து நைட் வச்சுட்டு விளையாடிட்டு வீடியோ விளையாடிட்டு இருந்தோம் இல்லையா, வந்தாச்சு, எடுத்து போட்டுட்டு திரும்பவும் போய் சாப்பிட்டு போய் எடுத்து வச்சதுல ஒரு பக்கம் கடிச்சு வச்சிருக்கான். என்னப்பா செய்யறது? என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, வாங்கிட்டு 2500 அந்த ஷூ ஸ்கூல்ல கொடுத்தது. ஷூவோட விலை விலை வாசி என்னன்னு தெரியாம இது விளையாட்டுக்கு ஷூ எல்லாம் எடுத்து வச்சுதான் விளையாடும். கொஞ்சம் கூட கவலை, நல்லா ஓகே அடிச்சு வலிக்கிற மாதிரி அடிச்சாதான் பயப்படுவான். விளையாட்டு விளையாடிட்டு இருக்கு, அது அடிக்காததுனாலதான் இது. நம்ம சும்மாச்சும் விளையாட்டுக்கு செய்யறதுக்கு அடிச்சிட்டீங்க பண்றீங்க, நீங்களா மனுஷங்களா? நீங்களா நல்லா இருப்பீங்களா? என்னெல்லாம் பேசுறாங்க, அப்படி கொஞ்சுறாங்க, அப்படி கொஞ்சுறாங்க எல்லாம். ஆமா பாவம், சின்ன பிள்ளை ஏதோ விளையாட்டுக்கு பண்ணா பாக்கிறது கிடையாது, இஷ்டத்துக்கு பேசுறது. இது பண்றது முடிய முடிக்க வந்து பார்த்தாலும் தெரியும், முடிக்குது, திரு திரு திருன்னு முடிக்குது பாரு. ஹாயா படுத்துட்டு விளையாடி, கொஞ்சம் கூட கவலை கிடையாது, பொறுப்பு கிடையாது, உப்பு உரப்பு எதுவுமே கிடையாது. உப்பு உரப்பு சூடு சொன்னதான் அம்மா உப்பு உரப்புங்கிறாங்க. இதுவனுக்கு எதுக்கு சூடு சொரணை எல்லாம்? உப்பு சாப்பிடுறது இல்ல, உரப்பு சாப்பிடுறது இல்ல, அதனாலதான் ஒண்ணும் தெரியல. பிள்ளையா இருந்தா என்ன செய்யும்? எத்தனை வாட்டி கெஞ்சுறாங்க, திட்டுறாங்களே. மத்ததெல்லாம் தெரியும், விவரமான ஆளுங்கன்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி இது மட்டும் தெரிய மாட்டேங்குது? ஷூ கடி கூட செருப்பு கடி கூட மட்டும் தெரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. என்ன மத்த எல்லா விவரமும் என்ன பேசுறோம், திட்டுறமா, கோபமா இருக்கமா, சிரிக்கிறோமா, ஜாலி எல்லாமே தெரியுது. அது எப்படி நைஸ் பண்ணணும், எப்படி ஏமாத்தணும், எல்லாம் தெரியுது. எப்படி இருக்குன்னு தெரியுது.
கட்டுறன்னு தெரியுது. நான் நடிப்பு நடிக்குது பாரு. இது நீ ஷூவை பிச்சுட்டு தங்கம், ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே இனிமே நீ கொஞ்ச நாள் என்ன நடிச்சா என்ன நடிப்பு அவார்டை கொடுப்பாங்க உன் நடிப்புக்கு. சரி சரி, நானும் உனக்கு கேட்க மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன். நீ என்ன வேணாலும் பிச்சுவா, அப்பாவே கேட்கல எனக்கு நான் வச்சு. என்னோட என்ன என்னமோ குறை சொல்றாங்க, திட்டுறாங்க, தெரிஞ்சு போச்சு. போச்சுட்டு போய் உட்காந்துக்கும். ஏ செருப்பு எடுக்க போறாண்டி, எடுத்த செருப்பு என்ன இல்ல, வேற சாப்பாடு போட்டுருக்க மாட்டீங்க, அதனாலதான் செருப்பு சாப்பாடு போட பொறுத்து கிடைக்காது. சாப்பாடு போடல. இன்னொரு சில பேர் என்ன செய்யறாங்க, ஒன்னு ரெண்டு வீடியோ அந்த டைம்ல அப்படி நடத்தும் போது வர வீடியோ மட்டும் பார்த்துட்டு எதையாவது கேட்டு வைக்கணுமே கேக்குறாங்க. முழுசா எல்லா வீடியோவும் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்க, ஒரு வீடியோ பார்த்துட்டாங்க, பிடிக்குதோ பிடிக்கிறோ என்ன செய்யணும், டக்குனு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். பண்ணிட்டு எல்லா வீடியோவும் பார்க்கணும். ஓகே, இந்த வீடியோ தான் அப்படி இருக்கு, இல்லை அந்த வீடியோ நல்லா இருக்கும், சரி இந்த வீடியோ நல்லா இருக்கிற மாதிரி அந்த வீடியோ நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பிடிக்கலையா அப்புறம் நான் வேணான்ட்டு போயிடலாம். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன செய்யறாங்க, ஒரு வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு கமெண்ட் போடுறாங்க. கேட்குறாங்க, ஏன் இந்த பேர் திரும்ப திரும்ப வருதுமா அந்த கொஸ்டின், ஏன் இந்த பேர், எந்த ஊர், இதெல்லாமே ஏற்கனவே நிறைய வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நான் திருவிதமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஹெல்ப் பண்ணுறியா அம்மாவுக்கு? அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறியா, உதவி செய்யறியா? நான் அம்மா உனக்கு ஒட்டை குச்சித்தரேன், ஒட்டை குச்சித்தரேன், ஒட்டை அடிக்கிறியா? என்ன பொறி அவளு ஏதாவது இருந்தால் கொடு, கொண்டக்கலாம் வச்சு கூட நான் திங்கிறேம்மா. அதுதான் நான் பண்ணுற பெரிய ஹெல்ப்பு மம்மி, வேறு ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது உனக்கு. வேற வேலைக்கு சாப்பாடு கொடுத்துரு, நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன தொடச்சாலும் கழுவுனாலும் மழுவுனாலும் எனக்கு சோத்தம் மட்டும் கொடுத்துரு. அவனுக்கு இப்போ அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை பிக்கணும். இப்போ இந்த ட்ரெஸ் பிடிக்கல அவருக்கு, அதனால இது அதில் உட்கார மாட்டாங்களாம், ஓடிடும். போட்டி கிழிச்சிடலாம்னு தலைவனே பார்த்தான், ஒன்றும் வேலை கேட்கறது. ஆனால் அவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு சொல்லி கடையில் எடுத்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு இந்த கலர் எடுத்தேன், இவனுக்கு பிடிக்கலங்களாம். இந்த பாரு, அப்படிலாம் ஒன்றும் மாற்ற முடியாது, உன் இஷ்டத்துக்கெலாம் ஒன்றும் மாற்ற பண்ண முடியாது. எனக்கு பிடிச்ச கலரை நான் போடுதே போடுவேன், எல்லாம் செய்வேன் நான். உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் நீ சாப்பிட்ற, நீ மட்டன் சாப்பிட மாட்டேங்கிற, சிக்கன் தானே சாப்பிட்ற. சரி, சிக்கன் 65 வேணும்னு கேட்குறீல்ல, என்ன ஆப்ஷன் கொடுத்தாலும் நீ நீ வந்து செலக்ட் பண்ணுறீல்ல, நாங்கள் மட்டும் எங்களுக்கு இஷ்டப்பட்டது செய்யக்கூடாதா? நீ கேள்வி கேட்க வந்துடுற, கேட்ட உண்டா? நீ கேட்க மாட்டியா? இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லையா? கேட்குற இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லையா? இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா இல்லையா உனக்கு சொல்லு, நல்லா இல்லையா, பிடிக்கலையா உனக்கு? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்குன்னா இப்படி செய், பிடிக்கலன்னா இப்படி செய். கொஞ்சம் பிடிக்கலாண்டி, தம்பி பிடிக்காது சொல்லு தம்பி, பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு. அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தம்பி, அழுக வரும் தம்பி. பார்க்கவே இல்லை, பிடிக்கவே இல்லை இந்த ட்ரெஸ்ன்றது, கலர் பிடிக்கிறது. ஏன்டா பூச்சாண்டி மாதிரி இருக்க அம்மா பார்த்தா? சும்மா அப்படிதானமா இருக்கும். இந்த கலர் பிடிக்கலையா உனக்கு? இந்த கலர் நல்லா இல்லையா? கரெக்டா சொல்றாங்க அக்கா, சும்மாவே இப்பதான் இருக்கான். லைன் நடிக்கிறான் பாருங்களா, நீ ஃபர்ஸ்ட், அக்கா செகண்ட், அப்பா தேர்ட்னு கியூல நில்லு. நான் தான் ஃபர்ஸ்ட். நீ ஃபர்ஸ்ட், அப்பா இதுல வேற போட்டி யாரு ஃபர்ஸ்ட்னு? நான் நம்பர் 1. அம்மா வேற ட்ரெஸ் மாத்தவா? இதுக்காவே நான் மாத்த மாட்டேன், போட. அதனால பிரச்சனை.
சரி போய் ட்ரெஸ் மாத்திட்டேன். இதுதான் உனக்கு பிடிச்சிருக்கா கமோ? என்ன டேஸ்டடா அதெல்லாம். பழசு பழசு பாது, புதுசு போட விட மாட்டேன்னு பழச போட சொல்லுது பத்தியா? அது என்னவா செய்யறது? கிளவா கிளவா பழசு பழ பிளாக் அண்ட் ஒயிட் கிளவா. புதுசா அம்மா ஒரு நைட் நல்ல நைட்டியா வாங்கியாந்து நல்ல நாளாதமா போடலான்னு பார்த்தா இது நல்லா இல்ல, இது அசிங்கமா இருக்கு. புதுசா வர அம்மா பிடிக்கல, பழைய அம்மா அப்படியே அந்த அடுப்பங்கரையில ஏதாவது கறி அடுப்புல நின்று சமைச்சிட்டு அழுக்கா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்கல்ல அம்மாக்கள்லாம், அவங்களதான் பிடிக்கிறவங்களுக்குலாம் அவங்களதான் நல்ல அம்மா. அம்மி மாடனா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது. நாங்க மாடனாவும் இல்ல, ஏதோ ஒரு நைட்டி தான் மாத்தணும், அதுக்கே இருந்து ஆக்க போதும். இவங்கெல்லாம் என்ன செய்யறது? ஜெயில போட்டு புடிச்சு ஜெயில போடணும். உன்னை புடிச்சு ஜெயில போடணும். போட்டுருமா? ஜெயில போட்டுருமா? வேண்டாமா? இந்த ஸ்கூலுக்கு போயிடு, இந்த ஸ்கூலுக்கு போ. போய் அங்கே நல்லா மிஸ்ஸுக்கிட்ட நல்லா அடி வாங்கினா தான் உனக்கெல்லாம் குத்திவோம். அம்மாவை அழுக்க அம்மாவே வச்சுக்கணும். புதுசாக நல்ல துணிமணி கூட போட போட மாட்டேங்கிறான் அந்த பையன் அப்படின்னு பிடிச்சி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட சொல்லுவேன். போட சொல்லவா? இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கு. சரி சரி சரிப்பா, நான் அதே போட்டுக்கிறப்பா. இந்த அழுக்காவே திரியிறப்பா, நான் அழுக்கு பழசு அந்த பழசே போட்டு கிழிஞ்சா கூட ஒட்டு போட்டு தச்சே போட்டுக்கிறப்பா. சரியாப்பா? ஜென்டில்மேன் ஓகே பாயா இல்ல போயா? போய் போயிட்டான். எப்படி எனக்கு இதெல்லாம் தெரியுது? இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுது. சும்மா ஏதோ புதுசா இருக்கிறது அதுதானே உன்னோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கேக்குறாங்க, எப்படி அவனுக்கு நீங்க பேசுறதெல்லாம் புரியுது? நமக்கே ஆச்சரியமா இருக்கு. நமக்கு அது கரெக்ட் தான், நமக்கு இருக்கிற மாதிரிதானே அவனும் பாக்குறவனுக்கு வித்தியாசம் தெரியும். எப்படி கண்டுபிடிக்கிறான்னு நான் பொது நைட்டியே ஸ்மெல்லுக்காக அந்த மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன். பிடிக்கலன்ட்டான் அந்த ஒயிட் கலர் நைட்டியே அவனுக்கு பிடிக்கலன்ட்டான். இதுன்னா சந்தோஷமாயிடுச்சு, பிடிச்சிருக்கு மாத்தாத இதுதான் பிடிச்சிருக்கான். ஐயோ என்னை பழைய நைட்டு போட வச்சிட்டானே. இந்த பிள்ளைக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவனை எதுவும் சொல்லாதீங்க, அவன் மேலே கை வைக்காதீங்க, திட்டாதீங்க. இப்படிலாம் இருக்கிற பிள்ளைகிட்ட நம்ம என்னத்த சொல்கிறது? வயாலதான் முடியல. அவனும் சரி இவளும் சரி ரெண்டு ரெண்டு ரகம் ரெண்டு விதமா இருக்கு. இந்த வச்சங்கத்துல நீங்க வேற என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க. ஒன்னு சொல்லாதீங்க, அவனை அவனை பேசாதீங்க, அவனை திட்டாதீங்க, அவனை வையாதீங்க அப்படின்றீங்க. அப்ப எனக்கு யாரா சப்போர்ட் பண்ணுங்க? முதல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணணும் எல்லாரும். முடியாது முடியாது எனக்கு, நான் தான் பாவம்.
எனக்கு தராவது இந்த அம்மா பாவம் இந்த பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கு எனக்கு இப்படி பண்ணுதுங்களே. இதே மாதிரி நம்ம வீட்டுல பண்ணா என்ன செய்வோம், நம்ம பாக்குறப்ப நல்லா இருக்கும், அவங்க வீட்டுல வச்சு பாக்கணும் அப்பதான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து நீங்க சொல்லுங்க, இந்த நைட்டி விஷயத்துல எதுக்கு இந்த அவ்வளவு இது மத்த இந்த பிள்ளைய சொல்லுமா வீட்டுல, நம்ம பசங்களே சொல்ல மாட்டாங்க இது நல்லா இல்லம்மா இது மாத்துமா சொல்லவே மாட்டாங்க. அவன் என்ன பண்ணிருந்தாலும் சரி தெரியவே தெரியாது. இவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த நைட்டு எனக்கு பிடிக்கல நீ இதை மாத்து பழைய நைட்டி போட்டோம் அப்பதான் நீ அம்மாவா இருக்க இல்லாட்டி புதுசா இருக்கிறம்மான்னு வேணாங்க போட்டு தொட்டு போய் படுத்தாச்சு அவ்வளோதான் தூக்கம் வந்துச்சு. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டு நாளைக்கு ஒருக்க வீடியோஸ் கண்டிப்பாக வரும், எதையாவது எடுத்து போடுவோம் பாருங்கள். பாய்.